கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக உலகத்தின் பல நாடுகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் சர்வதேச பொருளாதார ரீதியாகவும் பல கோடி மக்கள் உணவுக்காகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதில் விலங்குகளுக்கும் விதிவிலக்கு அல்ல. மக்களால் ஏற்படும் காற்று மாசுபாடு, நில மாசுபாடு, சுற்றுச்சூழல் மாசுபாடு என இவற்றில் இருந்து விலங்குகள் விடுபட்டாலும் பெரும்பாலான விலங்குகளுக்கு உணவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இயற்கை உணவுகள் விலங்குகளுக்கு கிடைத்தாலும் முக்காவாசி உணவுகள் மனிதர்கள் மூலமே கிடைக்கிறது. தற்பொழுது மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் விலங்குகள் உணவை தேடி சாலைகளில் திரிகின்றன. அந்த வகையில் ஜப்பானின் நாராவில் மான்கள் பூங்காவை விட்டு வெளியேறி சாலைகளில் உணவை தேடி அலைகின்றன. இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் குரங்குகள் வீதிகளில் தஞ்சமடைந்திருப்பதை காட்சிகள் காட்டுகின்றன. மேலும் தெரு நாய்களும் மாடுகளும் சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளன. அதேபோல பொலிவியாவின் சாண்டா குரூஸ் டெலா சியாராவில் உள்ள ஒருஃபோ கோல்ஃப் கண்ட்ரி கிளப்பில் கேம்பிபராக்கள் சூழ்ந்தன. நூற்றுக்கணக்கில் மைதானத்தில் அமர்ந்தும் விளையாடியும் அவைகள் பொழுதை கழிக்கின்றன. அர்ஜென்டினாவின் பரபரப்பான இடமான மார்டல் பிளட்டாஸ் துறைமுகத்தில் கடல் குதிரைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளன. கொரோனாவால் பொருளாதாரம், உணவு இப்படி பல பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்பட்டாலும் விலங்குகளுக்கும் இதுபோன்ற பல்வேறு நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பதே நிதர்சனமான உண்மை.